உன் பயாஸ்கோப் பார்க்கலாமா? என்னையா? டேய், என்ன பயாஸ்கோப் அங்க காட்டு சொல்றேன். பயாஸ்கோப் எங்கிட்டு இருக்குது காட்றேன் பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்குலாம் பயாஸ்கோப் காமிக்கிற. எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாதா? அது ஊரா இருந்தா தான்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு. அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாளுன்னு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊர். அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா, பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வா வச்சுக்கிறேன். தாத்தாத்தி தாத்தாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்ட ஒரு தலை, நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்கார்ந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத. முக்கா கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்க படுத்து தூங்கிடாதீங்க. வசதிதான் இல்ல இவனுக்கு, இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதய சாந்தி தியேட்டரு, கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறையா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே பத்து பத்து பைசா பிச்சு எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். பத்து பைசாவுக்கு என் பொண்ணை நிக்க வச்சிருக்கிறேன், நான் கூட்டு போறேன். ஆமா, இப்ப பெரியவர சொன்னா கேளியா? கெடுத்துடாதயா காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதுயா. தீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே. அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கு பயல பாரு, பாரு பாரு நல்லா பாரு. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க, நம்ம டைம் வைஸ் சாப்பிடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் இருப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்த குடிமகனா, இதுல என்ன டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் புள்ள உட்காந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாய இவருங்க தெரு நாய் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சரி நாய முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிருமடா. இந்த டப்பாவில படம் பார்த்தாதான் கண்ணு போய் குருடு மாதிரி அழிவாங்க. சேச்சே நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில என்கிட்ட ஐஸ் வைக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. என்ன கேவலமா பேசாதரா? நானும் ஒரு பெரிய பையன் தான்டா, டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன், தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு ஒட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது
பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா? இத புரிய சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. ஆ பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. ஏய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிச்சிருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதா ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா? அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, ஆ அழகான பொம்மை. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லிடுறேன். அவங்கிட்ட நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குலகாரன மாதிரி உண்டா? என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐசி வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. நாலஞ்சு நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்றே? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியா? சட்டசபையில போய் விக்க முடியும். நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அறுவாடு, கத்தி, கடப்பாறை, கோடாரி, கை துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சு தெரியாதா? சே, இவர் தெரியாதே? தெரியலையா ராஜா? இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாரோ கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பாக்குற பயாஸ்கோப்பு? பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது, இங்கேயா தெரியுது? பத்து பைசா கொடுத்துட்டோம், அது எங்க பார்த்தா என்ன வந்து? பத்து பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பாரு, மேல ஒரு கண்ணாடி, கையில் ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பாரு. அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. பாரு பாரு, நல்லா பாரு அன்பு தம்பி, படத்தை பாரு. யோ, காத்துக்கிட்டாயா? ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படல வரல? முளைச்சு மூணு நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயால சாப்பிடறதா வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயும் வெளிநாடு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தனை டப்பாவில எவன பாப்பா? டேய், டப்பான்னு சொல்லாத, இது குறைவா எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க, இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க அண்ணே, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன, உன் வாயில வாங்கிய வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்வர் சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கேன். மொத்த சில்வரையும் எடுத்துக்கிட்டு அஞ்சலாந்தர் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு, அங்க போய் கே பி சுந்தராம்பாள் நடிச்ச அவ்வையாரு, கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷன் ஆகும். சரி, நான் இப்பவே போயிட்டு வந்துறேன். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டர்? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேளுக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மெய்சாமி கவுண்டர். அப்படி சொல்லு, உங்க குடும்பத்தில் எத்தனை பேர்? ஏன் ஹோட்டலே ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேளுக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? நூறு பேர். போன மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து நாலு பேர்.
சீனிவாசா ஐயங்கார் நீதான் இந்த வக்கீல் ஏட உடாம கேள்வி கேட்டு ஜாதி பத்தியே கிளப்பா. இத நீங்க கண்டிச்சு வைங்க, நான் சொன்னதை அப்படியே குடிச்சுக்கோங்கோ. நீங்க போலாம் வட்டமடம்பி, நாம நல்லா இருக்கணும். தாய்மார்களே பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன், இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், காசு கொடுங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல படம் வித்து எப்படி இருந்தா? லுங்கி ஏட்டு இருந்தா, கரல் முடிக்கிறா, குடிங்க போட்டுதானா? போட்டிருந்தான். அவ்வையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். அவ்வையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே அவ்வையார் இல்ல, எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும், வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் அவ்வையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி உண்டு இல்ல ஆமா? எப்படி உண்டு இல்ல ஆமா? துணி இல்லாம என்ன வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? உன்னால வர்றது இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? தெரியல. தாய்மார்களே தகப்பன்மார்களே தங்கச்சி மார்களே நல்லா கேட்டுக்கங்க, நான் ஒரு டூரிங் பேக்கேஜ் நடத்திட்டு இருந்தேன், இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமினிய பாத்திர சாமான் என்ன காப்பாத்துங்க? நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன், பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன்,
எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமை ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அரவணைய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமுடித்த பேச்சும் படத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருப்பக்கினுமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? வியாபாரம் பண்ற